ஹைர் ஒன் வெல்கம் டு குக்கு சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த விட்டி ஸ்பேரோ அப்படின்னு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் இது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் டேர்மில் இருக்குது த விட்டி ஸ்பேரோ ஸ்பேரோன்னு உங்களுக்கு தெரியும் சிட்டுக்குருவி விட்டி அப்படின்னா அறிவாற்றல் நிரம்பிய சாமர்த்தியமான அப்படின்னு சொல்லலாம் சமத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப சாமர்த்தியமான சிட்டுக்குருவி அறிவாற்றல் நிரம்பிய சிட்டுக்குருவி ஒன்ஸ் A very clever brown sparrow lived in a forest had three eggs in her nest. ஒரு சமயம் very clever brown sparrow, ஒரு ஸ்பேரோ வாழ்ந்துட்டுருக்கு ஒரு forestல காட்டில் அந்த ஸ்பேரோ எப்படிப்பட்ட ஸ்பேரோ வெரி clever, ரொம்ப புத்திசாலி and brown colorல இருக்கு, அந்த sparrow, forestல காட்டில் வாழ்ந்துட்டுருக்கு அதோட nestல கூட்டில் three eggs, மூன்று முட்டைகள் ஸ்பேரோவோட கூட்டில் இந்த பிக்சரில் பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள் இதுதான் ஸ்பேரோவோட த்ரீ எக்ஸ் மூன்று முட்டைகள் அவளோட கூட்டில் இருக்குது த நெஸ்ட் வாஸ் இன் எ புஷ் அந்த நெஸ்ட் எங்கே இருக்குது நெஸ்ட்னா கூடு புஷ் அப்படின்னா புதர் அவளோட நெஸ்ட் அந்த சிட்டுக்குருவியோட நெஸ்ட் ஒரு புதர்க்குள்ளே இருக்குது ஆல் த அனிமல்ஸ் கிரீட்டட் ஹர் மேடம் வித் ரெஸ்பெக்ட் அந்த ஃபாரஸ்டில் இருந்த எல்லா அனிமல்ஸும் அந்த ஸ்பேரோவை ரொம்ப மரியாதையோட மேடம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க குலு த யங் எலிஃபென்ட் நெவர் டிட் டிட்ஸோ ஒரு யங் எலிஃபெண்ட் இருக்குது ஒரு யானை இளம் யானை குட்டி யானை அந்த யானையோட பேர் குலு குல்லு வந்து ரொம்ப குட்டியும் இல்லை ரொம்ப பெரிய யானையும் இல்லை இளமையான யானை ஓகேவா அந்த குல்லு என்ன பண்ணுது எப்போவுமே ஒரு நாளுக்கு ஸ்பேரோவை ரெஸ்பெக்டா மேடம் அப்படின்லாம் கூப்பிட்டது கிடையாது தட் தட் குலு வாக்கு பாஸ்ட் த புஷ் பர்போஸ்ஃபுல்லி அது குலு நடக்கும்போது எப்படி நடக்கும் தெரியுமா தட் தட்டுன்னு சத்தம் அதிர அப்படியே சொல்லுவாங்கள்ல நிலம் அதிர மாதிரி நடக்கிறாங்க தட் தட்டுன்னு அப்படின்னு அது மாதிரி தான் குலு நடக்கும் எங்க அந்த புஷ்ஷை கடந்து போகும்போதெல்லாம் அந்த ஸ்பேரோவோட நெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த புதரை கடந்து போகும்போதெல்லாம் குல்லு வேணுன்னே பர்போஸ்ஃபுல்லி வேணுன்னே தட் தட்டுன்னு நிலம் அதிர்ற மாதிரி நடக்கும் இட் ரேட்டில் த நெஸ்ட் அது ரொம்ப ஆறுவாரத்தோடு நடந்து அந்த நெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறது அதிர வைக்கிறது அது பர்போஸ்ஃபுல்லாக வேணுன்னே தான் அப்படி செய்யுது தட் தட் நடக்கும்போது அந்த இடமெல்லாம் அதிரும் புதர் அசையும் புதரில் இருக்கக்கூடிய அந்த நெஸ்ட்டும் அதிரும் இல்லையா அதிரும் அதனால் வேணுன்னே அப்படி செய்யணும் அப்படிங்கிறக்காகவே குல்லு அது செய்யுது ரேட்டில்டு அப்படின்னா ரொம்ப ஆரவாரத்தோட சத்தம் எழுப்பிட்டே மேடம் வாஸ் ஒரிட் தட் குல்லு மைட் க்ராக் த எக்ஸ் இப்போ மேடம் ரொம்ப கவலைப்படுறாங்க மேடம்னா யாரை குறிக்கிது ஸ்பேரோ அந்த ஸ்பேரோ ரொம்ப கவலைப்படுது குல்லு வந்து அதோட எக்ஸு முட்டைகளை கிராக் கிராக்னா விரிசல் அது அப்படி நிலம் அதிர தட் தட்டுன்னு நடக்கும்போது அந்த நெஸ்ட்டை ஆடிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய முட்டைகள் கிராக் ஆயிருமோ அப்படி வெடிப்பு வந்துடும் விரிசல் வந்துடும் அப்படின்னு அந்த மேடம் ஸ்பேரோ வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க இஃப் யூ டூ திஸ் டுமாரோ ஐ வில் டையூ அப் வித் எ ஸ்ட்ராங் ரோப் அண்ட் தென் யூ கான்ட் மூவ் அட் ஆல் ஐ வான்ட் யூ இப்போ இப்படியே குல்லு பண்ணுறதை பார்த்துட்டு அந்த ஸ்பேரோ இருக்கு இல்லையா குல்லுவை வார்ன் பண்ணுது என்ன சொல்லுதுன்னா இஃப் யூ டூ திஸ் டுமாரோ நாளைக்கும் நீ இதே மாதிரி செஞ்சே நான் இப்படியே நடந்தேன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு ஸ்ட்ராங் ரோப் ரோப்னா கயிறு நல்லா ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு கயிறு எடுத்து உன்னை நான் என்ன பண்ணுவேன் அந்த கைத்தால் உன்னை கட்டி வச்சுருவேன் அதுக்கப்புறம் யூ காண்ட் மூவ் அட்டால் உன்னால் கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது நகரவே முடியாது அசையவே முடியாது ஐ வான் யூ நான் எச்சரிக்கை பண்ணுறேன் அப்படின்னு ஸ்பேரோ வான் பண்ணுது டைமி ஹ ஹ ஹா வி அதுக்கு குல் சொல்லுது டைமியா என்ன கட்டி வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஹான் சிரிக்குது சிரிச்சுட்டு சொல்லுது வி வில் சி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது தட் ஆஃப்டர் நூன் ஷி வென் டு த ரிவர் பேங்க் டு ட்ரிங்க் வாட்டர் அந்த ஆஃப்டர் நூன் பிற்பகல் வேலையில் அந்த ஸ்பேரோ என்ன பண்ணுது தண்ணி குடிக்கிறக்காக ரிவர் பேங்க்குக்கு போகுது ரிவர்னால் ஆறு ரிவர் பேங்க் அப்படின்னா ஆற்றங்கரை ஆற்றங்கரைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது எ குரொக்கடாயில் வாஸ் ஸ்ட்ரெச்சிங் இன் த ஸ்பாட் ஷி வாஸ் ட்ரிங்கிங் வாட்டர் எங்கே போய் அந்த ஸ்பேரோ தண்ணி குடிக்குமோ அங்கே தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு குரொக்கொடாயில் குரக்கோடாயில்னா என்ன முதலை முதலில் ஷி வாஸ் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங்னா அப்படியே நீட்டி படுத்து கிடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த ஸ்பேரோ போய் தண்ணி குடிக்கிற இடத்துல அந்த ஸ்பாட்டில் அந்த குரக்கோடாயில் அப்படியே நீட்டி படுத்து கிடக்குது பிளாக்கிங் மீ எகெய்ன் யூ ஹாவ் டன் இட் ட்வைஸ் திஸ் வீக் மூவ் ஆன் ஐ டோன்ட் want டு ட்ரிங்க் மட்டி வாட்டர் ஸ்பேரோ உடனே குரக்கடைல் கிட்ட சொல்லுது சொல்லுது Blocking மீ again. நீ மறுபடியும் என்னை பிளாக் பண்ணுறியா மறுபடியும் என்ன பிளாக் பண்ணுறியா தடை போடுறியா எனக்கு இதை இந்த வாரத்திலியே ரெண்டு டைம் நீ இதே மாதிரி என்னை பிளாக் பண்ணிட்ட கொஞ்சம் தள்ளிக்கோ எனக்கு வந்து சேரான தண்ணியை குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது அதாவது இது போய் அந்த தண்ணியில் படுத்து தண்ணியெல்லாம் என்ன ஆகிடும் தண்ணியெல்லாம் சேராக இருக்கும் இல்லையா அது போய் அந்த குரக்கடையில் போய் தண்ணியில் போட்டு சேராக்குது ஸோ நீ இங்கேருந்து தள்ளி தள்ளிக்கோ எனக்கு மட்டி வாட்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்பேரோ சொல்லுது சேர்த்து தண்ணியை நான் குடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுது மூவான் சே ஐ வில் ஸ்டே புட் யூ பெட்டர் கோ எல்ஸ் வேர் டு ட்ரிங்க் வாட்டர் அப்போ அந்த குரக்கடையில் சொல்லுது என்னது மூவான் தள்ளி போகிறதா நீயா சொல்கிற ஐ வில் ஸ்டே போட் நான் இங்கே தான் படுத்து கிடப்பேன் இங்கே தான் கிடப்பேன் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ண யூ பேட்டர் கோ எல்ஸ் வேர் வேறு எங்கேயாச்சும் போய் டு ட்ரிங்க் வாட்டர் தண்ணி குடிச்சிக்கோ அப்படின்னு அந்த குரக்கடையில் சொல்லுது நான்ல நகரமாட்டேன் நான் இங்கே தான் கிடப்பேன் உனக்கு வேணும்னா நீ வேறு பக்கம் போய் தண்ணி குடி அப்படின்னு சொல்லுது லிட்டில் திங் லைக் யூ டைங் மீ அப் அது அப்படி சொன்ன உடனே குரக்கடையில் அப்படி சொன்ன உடனே ஸ்பேரோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது பாருங்கள் டுடே ஐ வில் லெட் யூ பி பேட் இஃப் ஐ ஃபைன் யூ இன் த சேம் பிளேஸ் டுமாரோ ஐ வில் டை யூ அப் வித் எ ஸ்ட்ராங் ரோப் டுடேனா நான் அர்த்தம் இன்னைக்கு நான் உன்னை விட்டுறேன் உன்னை விட்டுட்டு போகிறேன் ஆனால் இதே பிளேஸில் நாளைக்கு உன்னை பார்த்தா நான் தண்ணி குடிக்கிற வர்ற இதே பிளேஸில் நீ இப்படி என்னை பிளாக் பண்ணி இங்கே உன்னை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன் உன்னை கட்டி வச்சுருவேன் ஒரு ஸ்ட்ராங் ரோப் நல்லா வலிமையான கயிறு எடுத்து இந்த குள்ளுக்கிட்ட சொல்லிச்சில்லையா எலிஃபண்ட் கிட்டே யானைக்கிட்ட அதே மாதிரி தான் குறுக்கடையல் கிட்டேயும் ஸ்பேரோ சொல்லுது நான் உன்னை கட்டி வச்சுருவேன் ஸ்ட்ராங் ரோப் எடுத்து கட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுது உன்னே அதுக்கு அந்த குறுக்கடையல் சொல்லுது லிட்டில் திங் லைக் யூ டைங் மியா ஹ ஹா லிட்டில் திங் ஸ்பேரோ எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா என்னது நீ என்ன இவ்வளோ லிட்டில் திங் இவ்வளோ சின்ன பறவையாக இருக்கேன் நீ என்ன கட்டி வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரக்கொடையில் சிரிக்க ஆரம்பிக்குது ஹா ஹா ஹானு சிரிக்குது த ஸ்பேரோ வெண்ட் பேக் டு ஹர் நெஸ்ட் அண்ட் காட் அ ப்ரில்லியன்ட் ஐடியா இப்போ ஸ்பேரோ என்ன பண்ணுது திரும்ப அவளோட கூட்டுக்கே போயிடுது அதோட கூட்டுக்கு நெஸ்ட்டுக்கு போயிட்டு யோசிக்குது என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு யோசிக்குது குழுவையும் இந்த குரக்கடையிலையும் என்ன பண்ணலாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு யோசிக்குது யோசிச்சு அதுக்கு ஒரு ப்ரில்லியண்டான ஐடியா கிடைக்கிது ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா அதுக்கு தோணுது நெக்ஸ்ட் மார்னிங் குலு கம் குலு கம் தம்பிங் டுவர்ட்ஸ் த புஷ் அடுத்த நாள் காலையில் குலு அதே மாதிரி வழக்கம்பொழுவே என்ன பண்ணுது அந்த புஷ்ஷை நோக்கி புதர் இருக்கு இல்லையா இந்த நெஸ்ட் இருக்கிற அங்கே அந்த புதர்கிட்ட அப்படியே கா நிலம் அதிர அதே மாதிரி தட் தட்டுன்னு நடந்து வருது ஹே ஆர் யூ நாட் டையிங் அப் வந்ததோடு மட்டும் இல்லை இந்த ஸ்பேரோவை கூப்பிட்டு என்ன கேட்குது இப்போ அப்படியே கேலியாக கேட்குது ஹே என்னை நீ கட்டி வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குது ஏன்னா நான் கட்டி வச்சிருவேன்னு சொல்லி நீ என்ன நீ என்னை கட்டி போ கட்டலையா அப்படின்னு கேட்குது ஹவ் டேர் யூ ஆர் இன்ட் யூ அஃப்ரைட் ஆஃப் மீ ஜஸ்ட் வெயிட் உடனே ஸ்பேரோ என்ன சொல்லுது ஹவு டேர் யூ உனக்கு எவ்வளோ த தைரியம் என்ன துணிச்சல் என்ன பார்த்து இப்படி கேட்குறியா உனக்கு என்னை பார்த்து பயமா இல்லையா ஜஸ்ட் வெயிட் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லுது சொல்லிவிட்டு என்ன பண்ணுது கெஸ் ஹவ் உட் த ஸ்பேரோ புல் த எலிஃபென்ட் அண்ட் த குரொக்கடைல் இப்போ கெஸ் பண்ணுங்கள் எப்படி வந்து அந்த ஸ்பேரோ எலிஃபெண்டையும் குரொக்கடைலையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் த ஸ்பாரோ டுக் எ ஸ்ட்ராங் கிரீப்பர் அண்ட் டைட் த எலிஃபன் ஆன் ஒன் எண் அந்த ஸ்பேரோ என்ன பண்ணிச்சு தெரியுமா நல்லா ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு க்ரீப்பர் எடுத்துடுச்சு கிரேப் க்ரீப்பர்னா கொடி கொடி செடின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா நீளமான வலிமையான ஒரு க்ரீப்பர் கொடியை எடுத்துகிட்டு அந்த எலிஃபெண்டை அந்த கொடியோட ஒரு முனையில் எலிஃபெண்டை கட்டி வைக்கிது இந்த பிக்சரில் பாருங்க எலிஃபெண்டை அந்த க்ரீப்பரோட ஒன் எண்டில் கட்டுது

நீ வந்து கொஞ்சம் கூட அசையாத அசனிங்கிற எண்ணம் கூட நினப்பு கூட உனக்கு வேண்டாம் கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் அசையாமல் இதே இடத்துல இரு ஸ்டேஹியர் இங்கேயே இரு நான் போய் பறந்து போய் இந்த ரோப்போட இந்த கைத்தோட இன்னொரு முனைக்கு போய் அந்த ரோப்பை பிடிச்சி நான் உன்னை இழுக்கிறேன் அது வரைக்கும் நீ அசையாமல் இதே இடத்துல இரு நான் அந்த பக்கமாக போய் இன்னொரு முனைய பிடிச்சிட்டு புல் அப்படின்னு சொல்லுவேன் புல்னை என்ன அர்த்தம் இழு பியூஎல்எல் புல் அப்படின்னா இழுன்னு அர்த்தம் நான் புல் அப்படின்னு சொல்லுவேன் புல் அப்படின்னு சொன்ன உடனே உன்னோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி உன்னோட புல் ஸ்ட்ரென்த் எல்லா வலிமையும் திரட்டி நீ என்ன பண்ற இழு பாக்கலாம் யார் நம்மளால் இழுக்க முடியும் பார்க்கலாம் லெட்டர் சி இஃப் யூ கேன் மூவ் அன் இன்ச் நான் பார்க்குறேன் உன்னால் ஒரு இன்ச்சாவது நகர முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஸ்பேரோ சொல்லுது கேட்குறக்கே வேடிக்கையாக இருக்குது இல்லையா யானையோட உருவம் என்ன அதோட எடை என்ன இல்லையா எவ்வளோ வலிமையான ஸ்ட்ராங் அனிமல் அது எவ்வளோ பிக் அனிமல் ஸோ அந்த யானைக்கிட்ட ரொம்ப 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 சின்ன சிட்டுக்குருவி சேலஞ்ச் பண்ணுது ஒரு முனையை யானையோட உடம்புல கட்டிட்டு கிரிப்புற நான் இன்னொரு முனையில் போய் பிடிச்சி இழுக்கிறேன் பார்க்கலாம் உன்னால் அசைய முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இட் வென் டு த ரிவர் சா த குரொக்கடைல் பிளாக்கிங் இட்ஸ் வே சொல்லிட்டு அந்த ஸ்பேரோ எங்கே போகுதுன்னா ரிவருக்கு போகுது ஆத்தங்கரைக்கு போகுது அங்கே பார்த்தா குரொக்கடைல் அதோட வழியில் மறுபடியும் பழையபடி பிளாக் பண்ணியிருக்கு தடை போட்டு இருக்கிறத பார்க்குது ஐ வில் நாட் மோவ் ஜஸ்ட் லைக் எஸ்டர்டே ட்ரிங்க் த மட்டி வாட்டர் உடனே குரக்கடையில் என்ன சொல்லுது ஐ வில் நாட் மோவ் நகர மாட்டேன் நேற்று மாதிரி நீ என்ன பண்ணு மட்டி வாட்டரையும் குடிச்சிட்டு போ சேர்த்து தடையும் நீ குடிச்சிட்டு போ நான் நகர மாட்டேன் அப்படின்னு குரக்கடாயில் சொல்லுது ஸ்பேரோ டுக் த அதர் எண்ட் ஆஃப் த க்ரீப்பர் அண்ட் டைட் த குரக்கட குரக்கடாயில் இப்போ ஸ்பேரோ என்ன பண்ணுது அந்த க்ரீப்பர் கொடியை ஒரு முனையை வந்து யானையோட உடம்புல கட்டிச்சு இல்லையா இன்னொரு முனையை கொண்டு வந்து இந்த குரக்கடாயலை கட்டிடுச்சு பிக்சரில் பாருங்கள் இந்த க்ரீப்பரால் அந்த குரக்கடாயில் கட்டிடுச்சு இப்போ இந்த க்ரீப்பரோட ஒரு முனை குரக்கடாயில் கட்டியிருக்கு இன்னொரு முனை அந்த குல்லு யானையை கட்டியிருக்கு ஐ வாண்ட் யூ எஸ்டர்டே நவு ஸ்டே ஸ்டில் அண்டில் ஐ கிராப் த அதர் என் வென் ஐ சீ புல் let's see if you are able to pull or not இப்போ ஸ்பேரோ என்ன சொல்லுதுன்னா கட்டிகிட்டே சொல்லுதுன்னா உனக்கு நேத்தே வான் பண்ண எச்சரிக்கை பண்ண சரி இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா நவ் யூஸ் டேஸ்டில் அப்படியே அசையாமல் இங்கேயே இயர் நான் போய் இன்னொரு முனை இருக்கு இல்லையா கிரீப்பரோட இன்னொரு எண்டுக்கு போய் அதை கிராப் கிராப்னா பற்றிக்கிறேன் அதை நான் கையில் பிடிச்சி நான் புல் அப்படின்னு சொல்லுவேன் இன்னொரு முனைக்கு போய் நான் பறந்து போய் அதர் எண்டுக்கு போய் அந்த க்ரீப்பரை கையில் பிடிச்சிட்டு புல் அப்படின்னு சொல்லுவேன் இழு அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் நீ இழுக்க ஆரம்பி பார்க்கலாம் உன்னால் இழுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது இப்போது சில்ட்ரன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கிரீப்பரோட ஒரு முனை கொரக்கடைலோட உடம்புல கட்டியிருக்கு இன்னொரு முனை எலிஃபெண்டோட உடம்புல கட்டியிருக்கு இப்போது யார் இழுக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸ்பேரோ வென் டு த சென்டர் ஆஃப் த கிரீப்பர் இப்போ ஸ்பேரோ என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த கிரீப்பரோட ஒரு முனை குல்லு மேலேயும் இன்னொரு முனை குரக்கொடையிலேயே இருக்கு இல்லையா குல்லுக்கு குல்லுக்கு தெரியாது இன்னொரு அதர் எண்டு வந்து குறைக்கடையல் கட்ட கட்டி பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாது அதே மாதிரி இந்த குறைக்கடையலுக்கும் அந்த கிரீப்பரோட இன்னொரு எண்டு வந்து குல்லுவோட உடம்புல கட்டியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது இந்த குல்லு நினச்சிட்டு இருக்கு அதர் எண்டை ஸ்பேரோ தான் இழுக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி தான் குறைக்குடையிலும் நினச்சிட்டு இருக்கு இன்னொரு முனையை போய் அந்த சிட்டுக்குருவி தான் இழுக்க போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அந்த ஸ்பேரோ என்ன பண்ணிச்சு வென் டு த சென்ட்ரு ஆஃப் த க்ரீப்பர் அந்த கிரீப்பரோட சென்டர் நடுப்பகுதிக்கு வந்துருச்சு வந்துட்டு நடுவில் வந்து உட்காந்துருச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரியாமல் நடுவில் க்ரீப்பரில் நடுவில் வந்து உட்காந்துட்டு புல் அப்படின்னு சத்தம் போடுது இழு அப்படின்னு சொல்லுது சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணியிருப்பாங்க யானை இங்கே இழுக்கும் குரக்கோடைல் இங்கே இழுக்கும் இல்லையா யானை வந்து ஸ்பேரோ தான் இழுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இழுக்க ஆரம்பிக்குது குரக்கோடைலும் ஸ்பேரோ தான் இழுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இழுக்க ஆரம்பிக்கு த எலிஃபன் அண்ட் த குரக்கொடைல் புல்டு ஈச் அதர் அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் எலிஃபெண்டும் இழுக்குது குரக்கடைலும் இழுக்குது எலிஃபெண்ட் இந்த முனையில் இழுக்குது குரக்கடை இந்த பக்கத்த முனையை இழுக்குது திஸ் வெண்ட் ஆன் ஆல் டே போத் த அனிமல்ஸ் வேர் எக்ஸாஸ்டர் இது என்ன நாள் முழுக்க இது நடந்துகிட்டே இருக்குது ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங் அனிமல் இல்லையா குரக்கொடயல் ஆகட்டும் இல்லை எலிஃபெண்ட் ஆகட்டும் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது ஸோ இது நாள் முழுக்க இது தொடர்ந்து இழுத்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் போத் த அனிமல்ஸ் வேர் எக்ஸ்காஸ்டர் அப்படின்னா டயர்டு ரொம்ப கழிச்சு போயிட்டாங்க எழுத்து இழுத்து 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 ரொம்ப ரெண்டு பேருமே சோர்வாயிட்டாங்க இப்போது குல்லு சளிச்சு போய் சொல்லுது கழிச்சு போய் ப்ளீஸ் லெட் மீ கோ ஐ ஒன்ட் டிஸ்டர்ப் யூ எகெயின் இப்போது கிட்ட இந்த குல்லு சொல்லுது ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை போக வீடு நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் மறுபடியும் உன்னை இதை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு குல்லு சொல்லுது உடனே குல்லு ஸ்பேரோ அதுக்கு என்ன சொல்லுது குட் ஐ வில் ரிமூவ் த ரோப் நல்லது நான் ரோப்பை ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த ரோப்பை ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த பாருங்கள் ஸ்பேரோ இங்கே உட்காந்துட்டு சொல்லுது சரி நான் கையத்தை அவுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது குறுக்கடையில் என்ன சொல்லுது பாருங்கள் அன்டை மீ ஐ ஒன்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் வே அன்டை டைனாக கட்டி வைக்கிறது அன்டைனா இந்த கட்டை அவிழ்த்து விடுறது தயவு செஞ்சு இந்த கையத்தை அவித்து விட்டுரு ஐ ஒன்ட் ஸ்டாண்ட் இன் யுவர் வே நான் உன்னோட வழியில் வந்து நிற்க மாட்டேன் உன்னோட வழியில் குறுக்கிட மாட்டேன் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு குறுக்கடையிலும் சொல்லுது

இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட தொல்லை இல்லை இந்த ஸ்பேரோவுக்கு சீக்கிரமாகவே அந்த ஸ்பேரோவோட எக்ஸ் முட்டை என்ன ஆகுது ஹேச்சடு ஹேச்சுன்னா பொரிச்சது குஞ்சு வெளியில் வந்துடுச்சு மேடம் ஸ்பேரோ லீவ்டு ஹாப்பிலி வித் ஹர் த்ரீ லிட்டில் பேபிஸ் மேடம் ஸ்பேரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட மூன்று குஞ்சுகளோட ஹாப்பியாக வாழ்ந்தது ஓகே சில்ட்ரன் அவ்வளோதான் இந்த ஸ்டோரி இதுதான் த விட்டி ஸ்பேரோ எவ்வளோ அழகாக எவ்வளோ வலிமையான விலங்குகளை ரொம்ப ஸ்பேரோ எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எலிஃபண்ட் குரோக்கோடாயல் இந்த மாதிரி வலிமையான விலங்குகளையெல்லாம் அந்த ஸ்பேரோ அதோடய புத்திசாலித்தனத்தால் எப்படி ஜெயிச்சது பார்த்தீங்களா எப்படி விரட்டிச்சு இல்லையா இதே மாதிரி நீங்களும் அறிவாற்றலோட சமர்த்தா ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு இருந்தால் எந்த பிரச்சனையிலையும் நம்ம சமாளிக்க முடியும் ஓகேவா சில்ட்ரன் தேங்க் யூ